வணக்கம் மக்களே, இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ மொகல் பிரியாணி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ குக்கர் ரெடியா இருக்குது. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன், ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு பிரியாணி இலைய ரெண்டா பிச்சிருக்கேன், நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, கல்பாசி ஒன்று, 4 கிராம்பு, எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் வறுத்துடலாம். நீளமா நறுக்கி இருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், இப்போ கேரட் சேர்க்குறோம், உருளைக்கிழங்கு 1/2 உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம், கேரட் 1/2 கேரட் சேர்த்துருக்கோம். கிரீன் பீன்ஸ் சேர்க்குறோம், ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்க்குறோம். இப்போ மிக்சியில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி புதினா, 3 பச்சை மிளகாய், 4 கிராம்பு போட்டு நல்லா இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ காயில் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கோம், மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துடலாம். இப்போ 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், மிச்சம் 1/2 டம்ளருக்கு இப்போ திரும்ப தண்ணி சேர்த்துடலாம். இப்போ காய் அரிசி ரெண்டுத்துக்கும் தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துட்டோம். உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, அரிசி சேர்த்துடலாம். உப்பு சரியா இருக்குது. இன்னைக்கு நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். நான் 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிருக்கேன். இப்போ தண்ணி அரிசி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மூடி வச்சுட்டு ஒரே 1 விசில் மட்டும்தான் வைக்க போகிறேன். விசில் போட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, நீ பாருங்கள். நல்ல சுவையான மொகல் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ காலிஃப்ளவர் 65 செய்கிறோம். மேரினேட் செய்து வச்சுருந்த காலிஃப்ளவர் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடுறேன். சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் சுவையான மொகல் வெஜிடபிள் பிரியாணி அண்ட் காலிஃப்ளவர் 65 இந்த 2 ரெசிபியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும். நன்றி.